नारायण मध्यम गुरु परंपरा ृणाय मेने अस्मगुरो भगवदोष्य दयैक सिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं सरश्च महदाह्वय भक्तनाद श्रीभक्ति सारकुलशेखर भक्ताङ्गिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव निहमेन मधन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तधङ्ग्रियुगलम् प्रणमामि मूर्ध्ना वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुम् ஊரும் புல் கொடியும் அத்தே உலகெல்லாம் உண்டு மிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமே. சரீரத்தை பற்றியதான கவலை எப்பொழுதுமே இருந்துட்டே இருக்கு. ஒன்னு சரீரத்துக்கான பசி தாகம் இதற்குரிய தேவைகளை கொடுக்கிற கவலை, இல்லாட்டி இதனுடைய வியாதியை பத்தி கவலை, இல்லாட்டி இதனுடைய இந்திரியங்களுக்கு போட வேண்டிய தீனிய பத்தி கவலை, இல்லாட்டி இதை வச்சிருந்து பகவத் அனுபவம் அனுபவிக்கணுமேன்னு கவலை. இந்த சரீரத்தை ஆதாரமா கொண்டுதான் நிறைய கவலைகள்லாம் நமக்கு பிறக்கிறது. அதனாலதான் ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார், தேகாத்ம அபிமானி அப்படின்னு. தேகமே ஆத்மா அப்படின்னு அபிமானிச்சு கடக்கக்கூடிய சம்சாரிகள் அப்படின்னு. தேகத்து மேல அக்கறை இருக்கணும், இது பகவத் பிரசாதம் அப்படின்னு ஒரு பாவம் வரும். பகவத் பிரசாதம்னு ஒரு பாவம் வந்துடுத்து அப்படின்னா இந்த சரீரத்தை அழகா வச்சுக்கோமா. சரீரத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கோபிகைகள் போல. பகவான் 100 வருஷம் கழிச்சு கோபிகளை பார்க்கறான், அப்ப கூட கோபிகள் அதே மாதிரி இருக்காளாம். கண்ணன் கேட்கறான், இப்படி இப்படியே இருக்கா, இன்னும் மெயின்டைன் இருக்கா உடம்ப அப்படின்றான். கோபி சொல்றாளாம், கிருஷ்ணா என் உடம்பு நன்னா இல்லை, இல்லாட்டி நான் டல்லா இருக்கேன்னா முதல்ல வருத்தப்படுறது நீ, உனக்கு ஒரு துக்கம் என்னாலே வரக்கூடாது அப்படின்றான். நம்ம சரீரம் சரியில்லை, நம்ம சரீரத்தினாலே சிரமப்படுறோம்னா முதல்ல வருத்தப்படுறது இந்த பட்டணத்துக்குள்ள இருக்கக்கூடிய பரபிரம்மம். நம்ம எங்கிருந்தோ பார்க்கறவன் இல்லையே. நம்ம சொல்றோம் அவரோட 10 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன், 20 வருஷமா பழக்கம் அப்படின்னு இல்லையா. பரமாத்மாவோட நமக்கு பல கோடி ஜென்மா பழக்கம். நம்ம எந்தெந்த சரீரத்தில் இருக்கோமோ எல்லா சரீரத்திலையும் சுவாமி இருக்க. ஒரு மிருக சரீரமா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி வேற மாதிரி இருக்க. ஆனா மனுஷ சரீரத்துல பிரத்யக்ஷமா துருவன் எல்லாம் பார்த்தா மாதிரி ஒரு சின்ன கிருஷ்ணன் உள்ள நின்று இருக்கா. சங்க சக்கர கதா பத்ம பாணியாக புராண ரூபம் இதுதான், இப்படிதான் பகவான் இருந்துட்டு இருக்கான். அப்ப இந்த சரீரத்தை அவன் சுத்தா பாவிக்கணும். பாவிச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஆனந்தமா இருக்குமா. அதனாலதான் கோபிகைகள் கிருஷ்ணனோட ராசமாடனம்னு ஆசைப்படுறது. அவன் சரீரம் தானே, அப்ப அவனுக்கு தானே நிவேதனம் பண்ணணும். ஆச்சரியமான சரீரம் இது, ஹஸ்த பாதாதி சம்யுதா அப்படின்னு சார். விஷ்ணு தர்மம்னு ஒரு கிரந்தம் உண்டு, அதுல சொல்றதெல்லாம் கை கால்களோடு கூடிய
விசித்திரமான தேக சம்பத்தி, விசித்ரா தேக சம்பத்தி, ஈஸ்வராய நிவேதிச்சும் பூர்வ ஏவ கிருதா பிரம்மன் அஸ்த பாதாதி சம்விதா. கைகால்களோடு கூடிய விசித்திரமான தேகம்ன்ற இந்த சொத்து பரபிரம்மத்துக்கு நிவேதனம் செய்வதற்காகவே ஆதிகாலத்தில் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லம்புவ மனு சதரூபா. ஆதி மனுஷன், ஆதி மனுஷன். அவளை குழந்தைகளை பத்தின சௌக்கியமா இருங்கோ அப்படின்னு சார் பிரம்மதேவர். உடனே வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதானே, பகவத் தியானம் பண்றாளாம், பிரத்யக்ஷமா பகவானை பார்த்துடுறாளாம். கல்யாணம் ஆயிடுத்து, கல்யாணம் ஆனவர் தம்பதியா வாழ்க்கை என்னடா முதல்ல கிடைச்சிடுறான்னா வராகசுவாமியுடைய திவ்யமான தரிசனம். பிரத்யக்ஷமா சுவாமியை பார்த்துட்டுதான் குடும்ப வாழ்க்கைய ஆரம்பிக்கிறான். அதுதான் அதிசயம், அங்க அற்புதம். அதனாலதான் அவ வம்சத்துல வந்தவாளுக்கு எல்லாருக்குமே அழகா பகவத் தர்சனம் கிடைச்சது அப்படின்னு காண கிடைக்கிற. பகவானே கபிலாச்சாரியா பேராண்டியா வந்துட்டான்னா சுவாயம்புவ மனுக்கு பெரிய பாக்கியம் தானே. வராகமூர்த்தியா பார்த்திருக்கார், அதே பகவானே திரும்பியும் தேவகூதி கர்த்தமருக்கு கர்த்தமருக்கு கபிலரா வர கபிலாச்சாரியரா வந்து உபதேசம் எல்லாம் பண்றதெல்லாம் பார்த்துட்டாரா பரவாயில்லையே, எந்த சுவாமி வராகமா பார்த்தோமோ அதே சுவாமியே கபிலனா வந்திருக்காரு. இப்படிலாம் சில பேருக்கு அந்த பாக்கியம் இருக்கு, ரெண்டு மூணு அவதாரங்கள் டக்கு டக்குன்னு அவ ஆயுசுக்குள்ள பாக்கிற பாக்கியம். மகாபலி சக்கரவர்த்திக்கு ஆச்சரியமா கூர்ம அவதாரம் பாக்கிறான், மோகினி அவதாரம் பாக்கிறான், தன்வந்திரி அவதாரம் பாக்கிறான், வாமன் அவதாரம் பாக்கிறான், குறைஞ்சபட்சம் நாலு அவதாரம் இத்தனையும் பாக்கிறான். இது இல்லாம இன்னொன்னு திருப்பாக்கடல கடையும் பொழுது இன்னும் எதுக்கணும்னு பெருமாள் கடையறதையும் பாக்கிறான். சோ அஞ்சு அவதாரத்தை பார்த்த மகாபலி சக்கரவர்த்தி. அதனாலதான் பெருமாள் அவனை ஒண்ணும் பண்ண முடியல, இவனை பார்த்துட்டே இருக்கா மாத்தி 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 கொஞ்சம் கேப் விட்டாச்சு போர் அடிக்கிறது. இவனால வச்சு பெருமாளை பார்த்து நினைக்கிறா உடனே பெருமாள் வந்துடுறாரு. தன்வந்திரி அவதாரம், மோகினி அவதாரம், மாத்தி 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 மாத்தி. அப்ப அந்த பகவத் அனுபவம் சரீரத்துடைய பரம பிரயோஜனம். அப்ப அந்த சரீரத்தை இது அவன் சொத்துன்னு நல்ல தைரியமா அபிமானிக்கணும். இது கிருஷ்ணனோட சொத்து அப்படின்னு கோபிகள்லாம் வஸ்திரம் எடுக்கும்பொழுது இது கிருஷ்ணனுடைய சரீரம்னு வஸ்திரம் எடுத்துவாங்களாம். இனி அவன் என் கண்ணத்தை பிடிச்சு கள்ளணம்னு ஆனந்தமா காத்தால என் கண்ணத்தை பார்த்துப்பாளாம். அழகா தன் தலைமுடியெல்லாம் பார்த்து நன்னா பின்னுவாளாம் கோபிகள். அழகான முடி எதுக்கிடான்னா பின்னலை பின்னின்று இழுக்கணும்ன்றதுக்காக. அது முடி அழகா இருக்கு, நீளமா இருக்கு, எல்லாரும் பார்த்து அப்பாடா என்னடி போடுற தலைக்கு ஒரு நல்லா இருக்க முடி வளர்ந்துருக்கே அப்படின்னு மற்றவாள்லாம் கொண்டாடுறதுக்காக இல்லையா, தன்னுடைய அவயவ சௌந்தரியம் முழுக்க முழுக்க கண்ணனுக்காக. உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. ஆண்டாள் சொல்றா என்னுடைய ஸ்தன பாரங்கள்லாம் கிருஷ்ணனுக்காகத்தான் அப்படின்றா. ரொம்ப அழகா நாச்சியார் திருமொழி. அந்த மாதிரி இந்த சரீரம் பகவானுக்காக நேர்ந்து விட்டுறோம். இந்தாராபா அப்படின்னு கொடுத்துடணுமா, அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய பாக்கியம். அப்ப நல்லா இருக்கும், கிருஷ்ணா காத்தால எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்டா அப்படின்னா எழுதி விட்டுடுவான். கிருஷ்ணா நீ என்னடா சாப்பிடணும்னா அழகா சொல்லி தருவான். கிருஷ்ணா நீ என்னடா பண்ணணும் அப்படின்னா அழகா நடத்தி கொடுப்பான். ரொம்ப அழகா இருக்கும் அது. அந்த பகவான் இந்த சரீரத்தை நடத்துறதே ரொம்ப அழகு, அதை அனுபவிக்கணும். நம்மெல்லாம் சரீரத்தை ஏதோ அனுபவிச்சுட்டு இருக்கோம், இல்லாட்டி ஏதோ அதை வச்சு மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது சுவாமி கிட்ட ஒப்படைச்சு பாருங்களேன், இந்த சின்ன சின்ன விஷயத்திலே அவ்வளவு அழகா இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு ஜோதி உங்களை அப்படியே அழிச்சிட்டு போற மாதிரி இருக்கும். அப்படி நீங்க வந்து ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நீங்க அப்படியே பகவத் தியானத்தை ஒப்படைச்சிடலாம். நீங்க நடப்பேள் ஆனா நடக்க மாட்டேன், நீங்க பேசுவேள் ஆனா பேச மாட்டேன், நீங்க பழகுவேள் ஆனா பழக மாட்டேன். இந்த தாமரையில தண்ணி மாதிரி எக்ஸாக்டா அந்த ஒரு அனுபவம். ட்ரெயின்ல போவேள், பஸ்ல போவேல் ஆல்ரெடி பேசிட்டு இருப்பேன். ஆனா இதை தாண்டி உள்ள ஒண்ணு இறங்காது. நமக்கு இதை தாண்டி உள்ள போய் புத்தியில போய் மனசுல போய் எல்லாம் இறங்குறதோன்னு இது ஒரு ஷீல்டு போட்ட மாதிரி இருக்கும். இந்த சரீரத்துக்கு எதுவுமே பாதிக்காது. வெயில் மழை அதெல்லாம் ஞாபகம் இருக்கு பல அனுபவங்கள்ல. இந்த வெயில் மழை எதுவுமே தெரியாது. குருஜியம்மா சொல்லுவா நாமஜபம் பண்ணா எல்லாம் நல்லா கொண்டாடணும். நான் கேட்பேன் நாமஜபம் பண்ணா என்ன வெயில் தெரியாம போயிடுமா, பண்ணித்தான் பாரு அப்படின்னு. பல சந்தர்ப்பங்கள்ல நல்ல அக்னி சத்திரத்துலாம் நான் போயிருக்கேன், நான் நடந்து போயிருக்கேன், சைக்கிள் எல்லாம் போயிருக்கேன். நாமஜபம் பண்ணிட்டே போகும்போது நிஜமாவே உடம்புக்கு மட்டும் தனியா சில்லுன்னு ஏசி போட்ட மாதிரி இருக்கும். பல அனுபவங்கள் ஆச்சரியமா இருக்கும். அப்ப பகவான் இடத்துல இந்த சரீரத்தை
நீ ஒப்பட சுடுற அப்படின்னா அதை அவன் பாதுகாக்கிற மெத்தடே வேற. இப்ப நம்மளா பாதுகாக்கிறோம் அப்படின்னா ஆசவயப்பட்டு இல்லாட்டி வேற வழி இல்ல தலையெழுத்து இதுல இருக்கோம். அதனாலே அவன்கிட்ட கொடுத்தாச்சுனா நன்னா பாதுகாப்பான். பெரியாழ்வார் பகவானிடத்துல அந்த சரீரத்தை கொடுத்துடுறார். ரொம்ப ஆத்ம நிவேதனம் மாதிரி சரீர நிவேதனம். சரியா பிரஹலாத ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு வரதெல்லாம் சரீர நிவேதனம் தான். சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோகோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், எட்டும் சரீரத்தினால ஆத்ம நிவேதனம் ஒன்போதா. அப்ப பார்த்தா முதல்ல இதுதான் நிக்கிறது. இந்த எட்டு ஒழுங்கா பண்ணா ஒன்போதாவது தானா சம்பவிச்சோம். சத்தம் நடக்கிறதுனா சிரவணம்னா இங்க வந்துட்டோம் அப்படின்னா சரீர நிவேதனம் ஆயிட்டு இருக்கு. கீர்த்தனம் பண்ற போது அழகா சரீர நிவேதனம், ஸ்மரணம் பண்ணும்போது இப்படி இந்த சரீரத்தை அடிப்படையாக கொண்டு பகவத் தியானம் அவ்வளவு வசதி. துருவன்லாம் கூட தபசு பண்ணான், அப்படியே 5 மாசம் சாப்பிடாம தபசு பண்ண வேண்டியதுதானே அப்படின்னு தோணும். இவன் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன் ஜபிச்சுட்டு சரீரத்தை பகவானுக்கு ஒப்படைச்சான் பாருங்க. இப்ப பகவானே எழுப்புறார், 3 நாளைக்கு ஒரு தடவை தியானத்திலே கலைக்கிறார், குழந்தை ஏதாவது சாப்பிட்டுக்கூடா அப்படின்னு பசி அவரையே தூண்டார். 2வது மாசம் பகவானே 6 நாளைக்கு ஒரு தடவைன்னு மாத்தி விடுறார். 3வது மாசம் அவரே 9 நாளைக்கு ஒரு தடவைன்னு மாத்தி விடுறார். அப்ப அந்த பகவான் என்ன பண்றான் அப்படின்னா இந்த சரீரத்தினுடைய பசி, தாகம், களப்பு, வியாதி எல்லாத்தையும் அவனே பார்த்துடுறான். நாம தனியா சமப்பட வேண்டியதான அவசியம் இல்லை. சரியா அதுதான். அப்ப கரெக்டா இந்த சரீரத்தை அவங்ககிட்ட கொடுக்கும்பொழுது இது யார்கிட்ட எந்த அளவுல எவ்வளவு தூரம் பழகணும், எந்த விஷயத்துல இந்த சரீரம் எவ்வளவு தூரம் ஈடுபடணும் வரைக்கும் கரெக்டா பகவான் அது பிடிச்சு நிறுத்திடுவான். அதுக்கு மேல ப்ரொசீட் பண்ணவே முடியாது. ரொம்ப அழகா இருக்கும் அந்த சரீரத்தை நம்ம சொல்றோம் இல்லையா, ரொம்ப நேரம் டிவி வரணும் பகவான் கொடுத்துட்டோம்னா போதும் அப்படின்னு விட்டுருவான். ரொம்ப அழகா உடனே இந்த கைய பிடிச்சி இந்த குழந்தைகள் அப்படி போ இப்படி போ மேல ஏறு அப்படின்னு இல்லையா, இந்த மாதிரி இந்த சரீரத்தை சுவாமி இப்படி ஏத்தி விடுறது எழுப்பி விடுறது எல்லாத்தையுமே அனுபவிக்கணும். அதனாலதான் அந்த 10 பாசுரம் பகவத் சங்கல்பத்தினாலே நாம் எடுத்தோம். ரொம்ப ஆச்சரியமான 10 பாசுரங்கள். மெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் நிரந்து எங்கும் கை கொண்டு நிற்கின்ற நோய்கள் காலம் பெற உய்யப்போனி மெய்க்கொண்டு வந்து புகுந்து வேதப்பிரானார் கிடந்தார் பை கொண்ட பாம்பனையோடும் பண்டன்று பட்டினம் காப்பே. மற்ற வார்த்தைகள்லாம் ஞாபகம் இருக்கோ இல்லையோ மட்டும் பண்டன்று பட்டினம் காப்பே, பண்டன்று பட்டினம் காப்பே மலையாள மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட. பண்டன்று பட்டினம் காப்பே, இந்த சரீரத்தினுடைய ரக்ஷை காப்புன்னா ரக்ஷை. முன்ன மாதிரி இல்லையப்பா, அந்த சரீரத்துக்கும் பிராரப்த கர்மாவுக்கும் ஒரு எம்ஓயு உண்டா, அண்டர்ஸ்டாண்டிங் உண்டா. இன்னைக்கு நான் ஜலதோஷம் பிடிக்க போறேன், இன்னைக்கு ஜுரம் வர போறேன், ரெண்டு பேசிட்டே இருக்குமா, சரீரமும் இந்த பிராரப்த கர்மாவும் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அழகா வச்சுட்டு இருக்கான். இப்ப என்னடா ஆயிடுத்துன்னா உள்ள நுழைய முடியல, இந்த வல்வினைகள் உள்ள நுழையணும் இல்லையா, ஒரு வியாதி வரணும், ஒரு பிரச்சனை வரணும்னா இது சரீரத்து மேல பாதிச்சா தானே வரும். இப்ப வெயில பாதிச்சா உடனே வேர்க்கிறது எல்லாம் சொல்றாங்க, அந்த மாதிரி இந்த பிராரப்த கர்மம் மேல படணுமா. இப்ப வர ட்ரை பண்றோம், பெரியாழ்வாசல வர முடியாது, அனாவசியமா போராடாத, முன்னாடினா இது ஃப்ரீயா இருந்தது, வேலி இல்லை, அதனால நீ பாட்டுக்கு நுழைஞ்சிட்டு இருந்தா நான் என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியல, அசக்தனா இருந்தேன். இப்ப இதை காப்பாத்துற ஒரு செக்யூரிட்டி கார்டை போட்டுட்டேன், அவன் தாண்டி உன்னை உள்ள விடமாட்டான், அதனால ஒன்றும் பண்ண முடியாது. நீ குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் பறந்தெங்கும் கை கொண்டு நிற்கின்ற நோய்கள் எல்லாம் லைன்ல நிக்கிறதான், எறும்பு மாதிரி லைன்ல நிக்கிறதான், உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் லைன்ல நிக்கிறதான். பின்னாடி இருக்கு எறும்பு சொல்றான், போ போ முன்னாடி போ போ, என்னால போக முடியலப்பா, அங்க ஒரு ஆள் நின்று தடுத்துட்டு இருக்கான், விடமாட்டேங்கிறான், யாருனா கண்ணகரேல் இருக்கான், கண் சிவப்பா இருக்கு, கை சிவப்பா இருக்கு, காசு சோ சோ சொல்ல சொல்ல போ 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 அப்படின்னு பிச்சைக்கார மாதிரி விளட்டுறான். நீ வேணா முன்னாடி வந்து பாருன்றதான். அது சொல்றான், நான் எப்படி வர முடியும், நீ தானே சீனியர், நீ போனதுக்கு அப்புறம் தான் நான் வர முடியும். ஒரு வியாதி தொடர்ந்துதான் அடுத்த வியாதிகள் எல்லாம் வருது, ஜரம் வந்துடுத்தா டயர்ட்னஸ் வருது, வாய் கசக்கிறது, பசிக்க மாட்டேங்கிறது, கண் அப்படியே டயர்டாயிடுறது, உடம்பெல்லாம் கணக்கண கணக்கணான் இருக்கு, எழுந்து நடக்க முடியுது. அப்ப ஒன்னு ஆரம்பிச்சுன்னா லைனா வருதோ நெய்க்குடத்தை பற்றி ஏறும் என்ன அனுபவம் பாருங்க ஆழ்வார். இப்ப எறும்ப பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது நீங்க திரும்புற பக்கமெல்லாம் பகவான் நிரப்பி வச்சிருக்கா பெரியவா, எங்கேயா எறும்பு வைக்கிறத பார்த்தா உடம்பு ரைட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் நிறந்தெங்கும்
கை கொண்டு நிற்கின்ற நொய்கால் காலம் பெற உய்யப்போமின். இந்த லக்ஷ்மண் ரேகான்னு ஒண்ணு போடுவோம், தாண்டினா போச்சுன்னு அந்த மாதிரி ரேகா போட்டு வச்சிருக்காங்க, பகவத் ரேகா போட்டு வச்சிருக்காங்க, பக்தி ரேகா. காலம் பெற உய்யப்போமின் மெய்கொண்டு வந்து புகுந்து வேதப்பிரானார் கிடந்தார். இப்ப அவர் வந்து உள்ள வந்து படுத்துட்டார்பா. இப்ப இந்த சரீரத்துக்கான சொந்தக்காரர் வந்துட்டார். இவ்வளவு நாள் சொந்தக்காரர் இருந்தார், இருந்தாலும் தோட்டக்கார அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தோம். நம்ம எல்லாம் தோட்டக்காரன் தான், சொந்தக்காரன் வந்தான், சொந்தக்காரன் வரல இருக்கா, ஆனாலும் தோட்டக்காரன் திமிரெடுத்து அலைஞ்சிட்டு இருந்தான். அதனால எல்லா பக்கமும் வியாதிகள்லாம் வந்து படாத பாடு படுத்திடுத்து. இப்ப யஜமானன் வந்து உட்கார்ந்துட்டார். யஜமானன் எல்லாத்தையும் நேரடியா தன் கண் பார்வையில பார்க்க ஆரம்பிச்சுட்டார். வேத பிரானார் கிடந்த அழகா மெய்கொண்டு வந்து புகுந்து உள்ள வந்து அவர் பாட்டுக்கு செட்டில் ஆயிட்டாருப்பா, தோட்டமே கதின்னு இருக்கப்படும் சொல்லிட்டார். அதனால இனிமேல் என்னால ஒன்னும் பண்ண முடியாது. வேத பிரானார் கிடந்த காலம் பெற உய்யப்போவின், அதனால உடனே ஓடி போயிடுங்கோ, பை கொண்ட பாம்பனையோடும் பண்டன்று பட்டினம் காப்பே. ஆச்சரியமா பாம்பு அணையோட சேர்ந்து வந்து என்னுடைய சரீரத்துல படுத்துட்டார். அதனால உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க நின்று நின்று காலம் வீணா போகிறத விட உனக்கு வேற எங்கேயாவது இடம் கிடைக்கிறதான் பாத்துக்கோ, சரியா அப்படின்றார். இப்ப உடம்பு நல்லா ஹெல்த்தியா இருக்கு வச்சுக்கோங்களேன். அப்ப ஹெல்த்தியா இருக்க நேரத்துல நம்ம உடம்புல எந்த விதமான வியாதியும் அட்டாக் பண்ணாது அப்படின்னு சொல்றா இல்லையா? அந்த மாதிரிதான் அந்த சரீரத்தை பகவானத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா பெஸ்ட் ஆன்டிபயாட்டிக்கும் உள்ள ஒரு வயலும் நுழைய விட மாட்டேங்கிறாராம். அவர் வந்துட்டார் அப்படின்னா இது என் கோட்டை அப்படின்னு சொல்லி சர்வ ஜாகிரதையா பாத்துக்கிறார். அதனால ஏன் நோய்கள் உங்களுக்கு இங்க இடமில்ல, கிளம்பிடுங்கோ அப்படின்ற. அப்ப நோயெல்லாம் சொல்லித்தான், நீ என்ன விரட்டுறதா பெரிய விஷயம், எனக்கு ஒரு பாஸ் இருக்கார், வல்வினைகள்னு ஒரு பாஸ் இருக்கார், அந்த பாஸோட வேலைக்காரன் தான் நாங்கள்லாம், நோய்கள் எல்லாம் வல்வினையுடைய வேலைக்காரன், பிராரத்த கர்மா தான் பாஸ். பிராரத்த கர்மாவுடைய அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கார், அதன்படிதான் நாங்கள்லாம் காக்கிறோம், சரியா? அதனால நீ சொல்லினா நாங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லப்பா. பாரத கர்மான்னு ஒரு பாஸ் இருக்க, அந்த பாஸ் சொல்லிதான் நாங்க வந்திருக்கோம். அந்த பாஸுக்கு அவ்வளவு பலம் உண்டு. எவ்வளவு பெரிய பலம்னா யம தர்மராஜா அவர் மேல கையெழுத்து போட்டிருக்கார், தலையெழுத்துன்னு இல்லையா, கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருக்கார். அதனால அவ்வளவு பெரிய பலம் இருக்கு அப்படின்னு கொடுத்தான். உடனே பெரியாழ்வார் சிரிக்கிறார், அச்சுச்சோ உங்க பாஸ் எங்கன்னே தேடிட்டு இருக்கா எல்லாரும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அடுத்த பாசுரம் சொல்றார். சித்திர குத்தன் எழுத்தால் தென்புலக்கோன் பொறியொற்றி வைத்த இலச்சினை மாற்றி தூதுவர் ஓடி ஒளித்தார் முத்து திரைக்கடர் சேர்ப்பன் மூதறிவாளர் முதல்வன் பத்தர் கமுதன் அடியேன் பண்டன்று பட்டினம் காப்பே. அவரோட பாசுக்கெல்லாம் அழகா அவருக்கு ஒரு பெரிய பலம் இருக்குன்றாய். அது பலம் கொடுத்த சித்திர குப்தன் அழகா ஒரு லெட்ஜர்ல எல்லாம் எழுதி வச்சிருந்தா, என்னெல்லாம் கர்மா, நான் பண்ண கர்மா என்னன்னு எல்லாம் எழுதி வச்சிருந்தா. சித்திரகுப்தன் எழுத்தால் தென்புலக்கோன் பொறியொற்றி அவர் எழுதினதை வந்து ரெஃபர் பண்ணி எல்லாம் டாலி பண்ணி கரெக்டா இருக்கா எல்லாம் பார்த்து ஜட்ஜு பண்ணி யம தர்மராஜா அழகா ஜட்ஜ்மெண்ட் எழுதி சைன் போட்டு முத்திர குத்தி வச்சிருந்தாரோன்னு. தென்புலக்கோன் பொறியொற்றி வைத்த இலச்சினை மாற்றி அந்த எழுதி வச்சிருந்த அந்த புஸ்தகத்தை அழகா எரிச்சு போட்டுட்டா தெரியுமா? தூதுவர் ஓடி ஒளித்தார், அந்த புக்கே காணாம போயிடுச்சு, எரிஞ்சு போயிடுச்சு. அப்படியா? அது எப்ப நடந்தது? நான் எப்ப மறந்து போய் நாராயணா சொன்னோ அப்பயே நடந்துருச்சு. எப்ப நான் பகவானுடைய அடியன்னு ஆனானோ, புத்த திரைக்கடர் சேர்ப்பன் அழகா திருப்பார்கடல்ல படுத்திருக்க பெருமாளர் என்னுடைய யஜமானன் என்னைக்கு நான் ஏத்துண்டேனும், இன்னைக்கு நான் சுவாமியுடைய தாசன் ஒரு அபிமானம் எனக்கு வந்ததும், அது வரைக்கும் நான் என் வாழ்க்கை என் சரீரம் என் சுகம் என்னுடைய முயற்சி இப்படி ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப இந்த வல்வினைகளுக்கு நம்மிடத்துல அழகா வந்து படுத்தக்கூடியதான வாய்ப்புகள் நிறைய இருந்துதான். அவா கண்ட்ரோல்ல இருந்தோமா? எப்ப பகவானுடைய தாசன் ஒரு புத்தி வந்துடுதோ அப்ப அப்படியே எல்லாம் மாறி போயிடுத்தான். சுக்ரீவன் தன்னால முடியல, ரிஷியமுக பர்வத்துல வந்து உட்காந்துட்டான், ஜெயிக்க முடியல வாலிய, நாட்டையும் இழந்துட்டு மனைவியை இழந்துட்டு எல்லாரையும் இழந்துட்டு
உயிர் மட்டும் ஒட்டின் இருக்கு. எங்கடானா ரிஷியமுக பர்வதத்துல இருந்ததுனால. அதே ராமன் வந்து சேர்ந்துட்டானா, ராமனுடைய ஃப்ரெண்டு சக்கான ஒரு ஒப்பந்தம் ஆயிடுத்தா, தைரியமா போய் வாலியோட சண்டை போடுறோம், சண்டை போட்டு அடி வாங்கிட்டு வந்துட்டான். ஏன்னா பகவான் அம்பு போடல, திரும்பி ரெண்டாவது வாட்டி போறான். சாதாரணமா சுக்ரீவனுக்கு அந்த தைரியம் கிடையாது, ரெண்டாவது வாட்டி போய் சண்டை போடுறதுக்கு தைரியமே கிடையாது. இப்ப என் சரீரத்தினுடைய பொறுப்பு ராமனுடையதுன்னு நம்பிக்கை வச்சுட்டு ரெண்டாவது சண்டை போட்டான் பாருங்க. பகவான் வாலிய வதம் பண்ணி அழகா அந்த கிஷ்கிந்தா ராஜ்யத்தை வாங்கி கொடுத்து, அவனுடைய மனைகள் எல்லாம் இவனுக்கு வாங்கி கொடுத்து, அழகா சௌக்கியமா சாதுர்மாசிய விரதம், சாதுர்மாசிய விரதம் அவன் வேற மாதிரி இருந்தா வச்சுக்கோங்க, சுக்ரீவனுக்கு சாதுர்மாசிய விரதம் சௌக்கியமா குடிச்சுட்டு கும்பாரம் அடிச்சுன்னு ஆனந்தமா இருந்தான். எப்படா அப்படின்னா, ராமனிடத்திலே இந்த சரீரத்தை ஒப்படைச்ச பிறகு ராமனை சகாவா ஏத்துண்ட உடனே, உன் துக்கம் என் துக்கம், உன் சுக்கம் என் சுக்கம்னு சுவாமி ஏத்துண்டார் பாருங்க. அப்படியே மாறி போயிடுது வாலி, என்னடா பயல இப்பதான் அடி வாங்கிட்டு போயிட்டு என்னடா திரும்பி திரும்பி ரெண்டாவது அடி சண்டைக்கு வந்தியோ அப்படின்னா. அப்பதான் தாரா சொல்றா, இவ்வளவு தைரியமா வரான்னா விவகாரம் இல்லாம இருக்காதுப்பா, இத்தனைக்கும் உனக்கு அப்படி ஒரு வரம் இருக்கு, சண்டை போடனுடைய சக்தியில பாதி உனக்கு வந்துடும், அதையும் தாண்டி வரா அப்படின்னா ஏதோ விவரம் இருக்கு. என்ன விவரம்? ராமன் ஒருத்தனை பிடிச்சிருக்கான, ஜங்கமா பாரிஜாத அப்படின்ற நிகமாந்த மகாதேசிகர் ரொம்ப அழகா சொல்ற. ஆச்சரியமா அந்த வனத்துல தண்டகாரண்யத்துல நடமாடும்படியான பாரிஜாத விரக்ஷம், கல்பக விரக்ஷம்ன்ற அந்த மாதிரி அனுகிரகம் பண்றதுக்காக வந்திருக்காம்பா ராமன் ஒருத்தன் அப்படின்றாளாம். அப்ப ராமன் அடையறதுக்கு முன்னாடி இந்த சுக்ரீவனுடைய சரீரம் பாவம் ரிஷ்யமுக பர்வதத்தை விட்டு கூட இறங்கிறதுக்கு திராணி இல்லாம தைரியம் இல்லாம இருந்தது. ராமனை பிடிச்ச உடனேயே வாலிய போய் வம்புக்கு போய் சண்டை இழுக்கிறான், அடி வாங்கிட்டு வந்தவரை ரெண்டாவது தடவை போறானாம், ரெண்டாவது அடி வாங்கி குற்றுயிர் கொலையரா ஓடி வந்திருக்கான். அப்ப உடனே ராமன் சொல்றான், திரும்பியும் போய் சண்டை போடுறா. இப்ப எங்க தைரியம் வந்ததுன்னா, இந்த சரீரம் ராமனோட ராமன் இருக்கான்னு அந்த ரக்ஷகன் இருக்கான்னு ஒண்ணு ஒரு தைரியம். சமயத்துல நமக்கே ஒரு வியாதி வந்துடுத்து வச்சுக்கோங்களேன், யாரோ ஒரு வைத்தியனை பார்த்துருப்போம் சரியா இருக்கும், அடுத்த வாரம் வியாதி முதல்ல டாக்டர் பார்த்துருக்கோம், அவரை பார்த்துட்டா சரியாயிடும் ஒரு தீர்மானம் இல்லையா. அது போல பகவான் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த சரீர யாத்திரை அவனுடைய பொறுப்பு. நான் என்னைக்கு பகவானுடையதுன்னு ஆயிட்டேன், முத்து திரைக்கடர் சேர்ப்பன் மூதறிவாளர் முதல்வன் பத்தர்க்க அமுதன் அடியேன். இவ்வளவு சொல்ற பகவான் அடியவன் பானானு திருப்பார்கடல் நாதனுடைய தாசன், நித்திய சூரியர்களுடைய யஜமானனுடைய சேவகன், பக்தவத்சலனான எம்பெருமானுடைய அடியவன். அதனால பண்டன்று பட்டினம் காப்பு. அதனால எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, இங்கேயும் எல்லாரும் பத்மநாபரோட ஆராட்டுக்கு போறோம், அழகா எல்லாரும் போறோம், எல்லாருமா கூப்பி டிஃபன் எல்லாம் கொடுக்குறா. பத்மநாபரோட போற அந்த போதி கீழ்சாந்தி மேல்சாந்தி அவரோட போறா பாருங்க, விளக்கு பிடிக்கவா அவளெல்லாம் கூப்பிட்டு தனியா பொட்டலம் கொடுத்து சாப்பிடும் போது அது அவளா பார்த்து கிருபை பண்ணி நமக்கு ஒரு பொட்டலம் கொடுத்தாதான் உண்டு. அப்ப எதுக்குடா அப்படின்னா, பத்மநாபரோட போறா இல்லையா, பத்மநாபர் தூக்கிட்டு போகிறதுன்னு ஒரு கைங்கரியம், பத்மநாப கைங்கரியம்னு போகிறதுனாலே அவளுக்கு சாப்பிடறதுக்கு ஆகாரம் ஜலம் எல்லாம் கொடுத்து ஆனந்தமா ஃபர்ஸ்ட் கிளாஸா எல்லாம் நடக்கிறது அப்படின்னா, இந்த சரீரத்தை பத்மநாபனிஷ்டம்னு ஒப்படைச்சுட்டா அவ்வளவு சௌக்கியம். காத்தாலும் நம்பி வர ஜோரா அவர்கள் விளக்க பிடிச்சுண்டு, வழி விடணும், வழி விடுங்கோ, வழி விடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி ஒருத்தர் வராரோன்னு, நம்ம எல்லாம் போனா யாரா வராளா, நம்ம போனா பத்து பேர் இடிச்சுன்னு முன்னாடி போற. அவர் பத்மநாபருக்கு பூஜை பண்ற ஒரு காரணத்தினாலேயே அந்த நம்பிக்கை விசேஷமா அவர் வந்தா எல்லாரும் ஒதுங்கி நின்று சொடுக்கு போட்டு போ போ, அவர் சொடுக்கு போட்டு தள்ளுறாரோ, நம்ம எல்லாரும் சொடுக்கு போடுவானா போய் பாருங்க பத்மநாபர் நம்மள வெளில தள்ளிடுவான். அப்ப பத்மநாபனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய சரீரம் அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு எல்லாமே விசேஷமா நடக்கிறது. புஷ்பாஞ்சலி சுவாமியார் வரா அப்படின்னா விசேஷமா நடக்கிறது ஒன்று, ஏன்னா அது பகவானுக்காக சமர்ப்பணம் பண்ணப்பட்ட சரீரம். அதனால என் பிராரப்த கர்மா எல்லாம் மாறி போயிடுது அப்படின்னு பண்டன்று பட்டினம் காப்பேன். இந்த சரீரத்தை அவன் சொத்து அப்படின்னு ஒப்படைக்கணும், ஒப்படைச்சுட்டோம் அப்படின்னா இதுக்கு கிடைக்கிற மரியாதையே தனி. ஸ்வயம் அனுபவத்தை நான் சொல்றேன், ஸ்வயம் அனுபவத்தை நான் சொல்றேன். என்னோட அப்பா என்னோட பெரு தோப்பனார், சின்ன வயசுல பெருசா பேசிக்க மாட்டோம் இப்படி போயிட்டு இருந்தோம். நான் எப்ப உபன்யாசம்னு ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சனும் அன்னிலேருந்து எங்க அப்பா என்ன வாங்க போங்கன்னா பேச ஆரம்பிச்சு, அதுக்கு வாடா போடான்னு பேசிட்டு இருந்தேன்.
அது வரைக்கும் வரா போடா எடா படம் வாங்கிட்டு வாடா அப்படின்ற. நான் உபன்யாசம்னு பண்ண ஆரம்பிச்சு விட்டேன். உடனே எங்கப்பா வாங்கப்பா நான் எங்கேயா வெளில போன சார் எனக்கு ஒரு படம் வாங்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னு எங்க அப்பா. நான் கேட்டேன் என்னதுக்குப்பா எப்படி தான் சொல்லிட்டு இருக்க எப்பயும் போல வாடா போடா இல்ல இப்பெல்லாம் அப்படி சொல்ல வரமாட்டேங்கிறதுப்பா அப்படின்னு என் அனுபவத்துல நான் கண்ட ஒன்று. அந்த நிஜமாவே ஒரு டிரான்சிஷன் எங்க அப்பா கிட்ட நான் பார்த்தேன். இந்த என்னுடைய பக்தி நாமஜபத்தினுடைய பிரயோஜனத்தை தகப்பனாரிடத்துல நான் கண் கூட நான் பார்த்தேன். கண் கூட ஆச்சரியம். நான் வேலையை விட்டேன் குருஜியை மாசனா வேலையை விட்டுட்டேன் உபன்யாசத்துக்காக. எல்லாரும் வந்து என்ன கேள்வி கேட்டான். என் தகப்பனா கடைசி வரைக்கும் ஒரு கேள்வி கேட்க நான் கூட போய் பார்த்தேன். எங்க அப்பா தான் இருக்கான் ஏன்டா வேலையை விட்டேன் ஒரு கேள்வி கேட்பாரான்னு. கடைசி வரைக்கும் ஏன் நீ வேலையை விட்டேன் ஒரு வார்த்தை என் தகப்பனா என்ன பார்த்து கேட்கவே இல்லை. எனக்கு இன்னும் அதிசயமா இருக்கு எப்படி கேட்காம போனார் அப்படின்னு. ஒரு அப்பாவோட கடமையாச்சு. ஆனா அவர் முகத்துல ஒரு மாற்றமோ வருத்தமோ சலனமோ பயமோ கவலையோ எதுவுமே இல்லை. அதான் அதிசயத்தின எங்க அப்பா எல்லாம் நிறைய கோவில்லாம் போய் நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு தெரியும் எங்க அப்பாவோட நான் போன ஒரே ஒரு கோவில் திருப்பணி மட்டும்தான் நான் போயிருக்கேன் அவ்வளவுதான். வேற எந்த கோவிலும் எங்க அப்பாவோட போன ஞாபகம் கூட எனக்கு கிடையாது. ஆனால் அந்த டிரான்சிஷன் அப்ப என்ன சொல்லுவோம் அப்ப பக்தி பண்ண அந்த சரீரத்துக்கு யாரா இருந்தாலும் மரியாதை கொடுக்கறது. பிரத்யக்ஷத்துல நான் கண்ட உண்டு. நான் உபன்யாசம் தான் பண்றதுக்கு முன்னாடி சாதாரண எங்க ஊர்ல அடைஞ்சிருக்கேன். அப்பெல்லாம் நிறைய பேர் எனக்கு தெரியும். உபன்யாசம்னு ஆரம்பிச்சோன்னா கருது ஆட்டோக்காரலாம் வாங்க சாமி அப்படின்னா அது வரைக்கும் சாதாரண பேரை சொல்லி கூப்பிட்டுடா அப்படா இருக்கு அப்படின்னு ஆட்டோக்காரன். ஒரு குடும்பியை வச்சுட்டு நான் உபன்யாசம் பண்றேன்னு வேஷ்டியை கட்டின்னு அங்கேசனம் போட்டு அலைய ஆரம்பிச்சோன்னே என்ன சின்ன வயசுல இருந்து பார்த்து பழக்கப்பட்ட ஆட்டோக்காரன் கூட வாங்க சாமி எங்க போனோம் அப்படின்னு அப்ப நினைச்சா. அப்ப அதுக்கு ஒரு மரியாதை இருக்கத்தான் செய்யறது. பகவானுடைய அந்த பாதையில போகும் பொழுது அதே சரீரம் தான் அதே சரீரம் தான். ஒரு டிரான்சிஷன் மாறுறவன அடுத்த வாளுடைய ஸ்வபாவம் மாறுறது. அப்ப பண்டன்று பட்டினம் காப்பே சந்தேகமே வாங்க. பண்டன்று பட்டினம் காப்பே அப்படின்றது சத்தியமானது. அவன் இஷ்டம்னு விட்டுடுவோம் அப்படின்னா நிச்சயமா நடக்கும். தென்னாங்கூர் போன ராத்திரி ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு முன்னாடி கோவில் நடை அடைச்சாச்சும் செக்யூரிட்டி சொல்லிட்டார். ஆனா திருமண்ணை பார்த்துட்டு ஒருத்தர் வாங்கோடு உள்ள கூட்டு போய் அடுத்த நாள் பகவான் என்ன அலங்காரத்தில் இருப்பானோ அது முன்னாடி நாள் பார்க்கிற பாக்கியத்தை பகவான் கொடுத்தாடா. திருமண் உடம்புல திருமணிட்டுன்ற ஒரு காரணத்துக்கு நான் ஒருத்தர் திருமணிட்டு கூட இருக்கேன் எல்லாருக்கும் தரிசனம். அப்ப அந்த திருமணிக்கு எவ்வளவு பலம் அன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சது. காரணம் திருமணிக்கு என்ன பலம்னு தெரியாது. இட்டுக்கணும் இட்டுட்டோம் பல இடங்களில் பரிகாசம் எல்லாம் பண்ணுவா சென்னையில். ஆனா அன்னைக்கு தென்னாங்கூர்ல பாண்டரங்க தரிசனம் கொடுத்தது நெத்தியில இருந்த பளிச்சின்ற திருமண் மட்டும்தான் இன்னைக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்ப பண்டன்று பட்டினம் காத்து. அதனாலதான் சரீரத்திலே இந்த சின்னங்களை தரிக்கிறோம். விபூதி இருக்கிறதோ கோபி சந்தனமோ திருமண பண்ணாதான் பகவானுடைய அடியவர்கள் பக்தர் கமுதன் அடியேன் பண்டன்று பட்டினம் காத்து. அவ நிச்சயமா பகவான் அதை காப்பாத்திடுவான் சந்தேகமே வேண்டாம். அதனால நோய்களை போங்கன்னா இப்ப வல்வினைகாலம் போயிடுதுப்பா அப்படின்னு சார் அடுத்த பாசனம் சொல்றார். வயிற்றில் தொழுவை பிரித்து வன்புல சேவை அதக்கி கயிற்றும் அக்காணி கழித்து காலிடை பாசம் கழற்றி எயிற்றிடை மண் கொண்ட எந்தை இராப்பகல் ஓதுவித்து என்னை பயிற்சி பணி செய்ய கொண்டான் பண்டன்று பட்டினம் காப்பே. இதுதானே புரியுது அந்த பாசனத்தை ஒண்ணும் புரியுது. ஒரு வார்த்தை கூட பண்டன்று பட்டினம் காப்பே மட்டும் புரியும். அது மட்டும்தான் புரியும். ஒவ்வொரு பாசனம் ஒவ்வொன்றா சொல்றார். இந்த பாசனத்தை சொல்றார் எயிற்றிடை மண் கொண்ட எந்தை. எயிற்றுனா பல்லு. பல்லுல மண் கொண்ட எந்தை வராக சுவாமி. எயிற்றிடை மண் கொண்ட எந்தை அப்படின்றார். எயிற்றுனா பல்லு அதுல மண்ண பூமியை கொண்டு வந்த எந்த என்னுடைய தந்தைன்றார். இந்த சரீரம் என்னோடது இல்லப்பா. வராகமூர்த்தி அவ்வளவு அழகா பூமியை உத்தாரணம் பண்ணி கொண்டு வந்தாரு. அவர் ராப்பகல் ஓதுவித்து என்னை பயிற்சி பணி செய்ய கொண்டார். அந்த பூமியை உத்தாரணம் பண்ண வராக சுவாமி என் பக்கத்துல நின்னுண்டு இதை பண்ணு அதை பண்ணுன்னு கைங்கரியம் பண்ணுன்னு சொல்லி ராப்பகல் ஓதுவித்து அழகா விதவசமா சொல்லி சொல்லிடே நான் தாண்டா வசதி அனாவசியமா எதை பத்தியும் கவலைப்படாதே நான் பார்த்துக்கிறேன்னு இராப்பகல் ஓதுவிச்சு அவர் தானே சொல்றார். சிதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரக
தாத்து சாம்யே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஹத்தம் ம்ரியமாணம் சு காஷ்ட பாஷாண சந்நிபம் அஹம் ஸ்மராமி மத்பக்தம். அந்த ரொம்ப அழகான வார்த்தை, அஹம் ஸ்மராமி மத்பக்தம். நான் நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன், என்ன வார்த்தை! நம்மெல்லாம் சுவாமியை நினைக்கிறோமோ இல்லையோ, அஹம் ஸ்மராமி நான் நினைக்கிறேன், என்ன அவசியம் இருக்கு சுவாமிக்கு? ஏதான ஒரு துளி அவசியம் உண்டா? பிச்சைக்காரனை யாரா நினைப்பாள? பிச்சைக்காரன் பெரியவாளை நினைப்பான், பணக்காரன் நினைப்பான், தனக்கு போடுறவாள் அம்மா தாயேன்னு கை கட்டி கையேந்து நிற்பான். ஆனா சுவாமி சொல்றாள், அஹம் ஸ்மராமி மத்பக்தம். மத்பக்தம் தான், இந்த மத்பக்தத்துக்கு பெரிய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது. நன்னா இருக்கும்போது நினைச்சிட்டான்னா அவன் என் பக்தன், அவ்வளவுதான். சித்தே மனசு சுஸ்பஸ்தே ஷரீரே சத்தியோ நரக. இப்ப அண்ணா இருக்க நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா சுவாமிய, அப்புறம் அவ்வளவு மத்பக்தா சுவாமி நிரூபணம் பண்ணிக்கிறவன், அவன் என்னுடைய பக்தன் தான். இன்னைக்கு இப்ப நினைச்சுட்டான், இப்ப நினைச்சுட்டான் இல்லையா, அப்ப என் பக்தன், அவ்வளவுதான். இதுக்கு மேல வேற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது, கண்டிஷன் சப்ளையே கிடையாது. ஒரு முறை சரணம் நடந்தவன் ஒரு கண்டிஷன்ஸுமே கிடையாது. அதுதான் வராகமூர்த்தியோடது ஆச்சரியம். நினைச்சு நினைச்சு அழகார் சுவாமி ராமன் எப்படி இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார் பிரபு, அகம் ஸ்மராமி மத் பக்தம். அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம் கன்ஃபார்ம் பண்ண ஒரு சுவாமி ஒரு அவதாரம். அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம், அது ஏன் பாடுன்ற, உனக்கு என்னடா பாடுது, ஏன் பாடுறா? நீ வெறும் நினைச்சு வச்சுக்கோ, உன்னால முடியும் போது நினைச்சு வச்சுக்கோ. உன்னால முடியும் பொழுது நினைக்க வேண்டிய தர்மம் என்னுடையது, என் தர்மம் தான். இந்த தைரியம் போதுமே நமக்கு அந்திம காலத்தி கவலைப்படி, எவ்வளவு முடியுமோ நினைச்சு வச்சிருக்கோம். அந்திம காலத்துல அவர் தலையில் தவறு நினைக்கட்டமே, அவ்வளவுதான். அஹம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாம் கதிம் இராப்பகல் ஓது வித்து. இதையே சொல்லிட்டு இருக்க, நான் பாத்துக்கிறேன்டா, நீ கவலைப்படாதப்பா. அந்திம காலத்துடைய கதை என் கதை, உனக்கேன் கவலை, நீ நிம்மதியாரு. இப்ப இருக்கிறத விட அப்பயே அதையே யோசனை பண்ணிட்டு இருக்காய். ராத்திரி இந்த குழந்தைகள்லாம் எங்கேயாவது எக்ஸ்கர்ஷன் போனோம் அப்படின்னா அம்மாட சொல்லும், அம்மா எழுப்பிடுமா, அம்மா எழுப்பிடுமா, 10,000 தடவை சொல்லும், மா தூங்கிடாதே, மறந்துட மாட்டல, அளவு வச்சுட்டல, எல்லாம் கேட்டுருக்கும். அது அம்மாட்ட சொல்லியாச்சும் நடக்கும், இருந்தாலும் அப்பப்ப சொல்லிட்டே இருக்கும். திருப்பி 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 ஒரு ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிட்டே இருக்கும். அது மாதிரி கன்ஃபர்மேஷன் நீ பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அந்த மாதிரி பகவான் பாத்துக்கிறான், நீ கவலையே படாத. வயிற்றடை கொண்ட எயிற்றடை மண் கொண்ட எந்தை அப்படின்னு அழகா பாருங்க, பல்லுல மண்ணு ஒட்டின் இருந்த எந்தை அப்படின்றது, மண்ணில் ஒட்டின் இருந்த எயிற்றடை மண் கொண்ட எந்தை இராப்பகல் ஓதுவித்து என்னை பயிற்றி பணி செய்ய கொண்டான். ஆச்சரியமா, நான் அவர் கைங்கரியம் பண்றதாவே இல்லை, அவரையே என்னை சொல்லி 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 கடைசியில அவருடைய தாசனாக்கி அவருக்கு கைங்கரியம் பண்ணும்படியான நிலைமையில என்னை கொண்டு வந்து வச்சுட்டா பண்டன்று பட்டினம் காப்பேன். அதனால முன்ன மாதிரி இல்லை என்னுடைய சரீரம் அப்படின்னு சார். அது எப்படி பண்ணார் இராப்பகல் ஓதுவித்து என்னடா ஆச்சு அப்படின்னா, வயிற்றில் தொழுவை பிரித்து கர்ப்பவாசம் இல்லாம பண்ணிட்டாங்க. வயிற்றில் தொழுவைனா ஒரு சிறையல் அப்படி ஜம்முன்னு திருச்சி வச்சுட்டார் நம்மள. ஆச்சரியமா, அந்த கர்ப்பவாசம்னு ஒரு சிறை இருக்கு இல்லையா, அதுலேருந்து அப்படியே பிரிச்சு விட்டாராம். இந்த கர்ப்பவாசம் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் சித்தின் இருக்கும். ராப்பகலா அது சொல்லி 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 வேண்டாண்டா, திருப்பி திருப்பி மாட்டிக்காதரா, எதுக்கு அபிமானம் வைக்கிற, என் மேல அபிமானம் வையின்னு சொல்லி சொல்லி. இந்த துப்புள் குடியோட ஒரு சம்பந்தம் இருக்கு பாருங்க, அம்மாவோட சம்பந்தம் மட்டும் இல்ல, பிராரத கர்மாவோட சம்பந்தமும் இருக்கு, அடுத்த தொப்புள் குடி ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு ஜென்மா வந்து ஒவ்வொன்றும் அபிமானம் வைக்கிறோம் பாருங்க, அப்ப என்ன ஆகுறோம், அடுத்த தொப்புள் குடி நமக்கு தெரியாமலே பின்னாடி ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்ப இருக்கிற தொப்புளோட அடுத்த குடி ரெடி ஆகிட்டு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அபிமானத்தினாலே மானோட ஒரு தொப்புள் குடி வர வந்ததோன்னு ஜடபரதுக்கு ஒழுங்கா தான் இருந்தா, அருந்து போன தொப்புள் குடி வர திரும்பியும் புதுப்பிச்சு மானோட வயிற்றுக்கு ஜடபரதர் தான் போன. அதாக இங்கேருந்து ஒரு தொப்புள் குடி போய் ரெடி ஆயிட்டு இருக்கு கரெக்டா மானோட வயிற்றில் தொழுவை பிரித்து பகவான் அந்த தொப்புள் குடி உறவை அறுத்து விட்டான். வயிற்றில் தொழுவை பிரித்து வன்புல சேவை அடக்கி. வன்புலன் அப்படின்னா நம்முடைய இந்திரியங்கள், வன்புலன் ரொம்ப பலமுடையதானது. சாதாரண இந்திரியங்களானா சொல்ற சேவை அப்படின்னா காளையான் அடங்காத காளை இருக்கும் இல்லையா, ஆச்சரியமா ஜல்லிக்கட்டுலாம் விடுவா பாருங்க, அந்த காளை அடக்க முடியாது, எல்லாரையும் தூக்கி அடிச்சு மெதிச்சு கொண்டு போட்டு போயிட்டு இருக்கும். அத்தனை பேர் நான் பாருன்றேன், நான் வீரன்னு மேல விழுந்தா ஓடா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் முட்டி மோதி குத்தி கொண்டுட்டு போயிடும். கொம்பு சீனிண்டு வர்றது பாக்குறதுக்கு அழகா இருக்கு, அதோட வேகமெல்லாம் அமக்களமா இருக்கு, உசுரே போயிடுறதா.
இந்த இந்திரியங்கள் அப்படிதான் நம்ம உசிரை வாங்கி தொலைகிறதுகளா, உசிரை வாங்கிறதுகளா இந்திரியங்கள், என்ன பாடுபடுத்திடுறது நம்மள, நாக்கு என்னமாலாம் கேட்கறது, நாக்குக்கு உரியது கிடைக்கணும்னா ஆத்த அவ்வளவு பெரிய தகராறு சண்டை வந்துடுறது நமக்குள்ள. சரீரத்துல காம சுகத்துக்கு என்ன பாடுபடுறோம், மனசுல என்ன கோபம் வர்றது, நடக்கல கிடைக்கல அப்படின்னா அந்த எருதை யாராலே அடக்க முடியலையா, வன்புல சேவை அடக்கி அதை அப்படி போட்டு அடக்கிறாரோ, ரெண்டு கொம்ப பிடிச்சு அப்படி கீழே இறக்குறாரு. தப்பின்னை பிராட்டிக்காக ஏழு எருதுகளை சுவாமி அடக்கிறாருன்னு, தர்மஸ்வரூபமான ஏழு எருதுகளை அடக்கிறாரு. அப்ப ஏழு எருதுகளை அடக்கினவனுக்கு அஞ்சு எருதுகளை அடக்கிறதா கஷ்டம், ஏழு எருதுகளை அடக்க நக்னஜித்துக்காக ஏழு எருதுகளை அடக்கினான் அப்படின்னு பாகவதம் சொல்றது. நப்பின்னை பிராட்டிக்காக அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் சொல்ற அந்த ஏழு எருதுகள் தர்மஸ்வரூபமா, தர்மத்தை யாரும் அடக்க முடியாது, அந்த தர்மஸ்வரூபமான ஏழு எருதுகளை அடக்கி ஆச்சரியமா பகவான் கல்யாணம் பண்ணின்றான் அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்ப அந்த ஏழு எருதுகளை அடக்கின அதே ரிஷிகேசன், ரிஷிகம்னா இந்திரியங்கள், அதுக்கு ஈசன் இவன் தான். இந்த ரிஷிகம் எல்லாம் கால மாதிரி இருக்கான், பயங்கரமா இருக்கு. அம்பலப்புழால ஒரு காலம் உண்டு, பார்த்தாலே பயமா இருக்கும், அது நடக்கிற நடையும் அது திமிரும் பார்த்தோம்னா பக்கத்துல நெருங்க முடியாது. சமயத்துல இந்திரியங்களுடைய அந்த வேகத்துக்கு முன்னாடி நம்ம இட்னூண்டுதானே ஆயிடும், அது சொல்றபடிதானே நாம கேட்க வேண்டியிருக்கு. அந்த பெரிய காலமாட்டு கீழே மாட்டின்ற ஒரு சின்ன எறும்பு மாதிரிதானே நம்ம ஆயிடணும். இந்த இந்திரியங்கள் எத்தனை பலமா நமக்கு முன்னாடி விஸ்வரூபம் எடுத்து பூதாகரமா நின்று நான் கேட்கறேன், எனக்கு நீ ஒண்ணு பண்ண மாட்டியா அப்படின்னு, அது ஏன் தாசன் தானே, அந்த இந்திரியங்களுக்கு ஒத்து ஊதிண்டு அதனுடைய அடிமையா தானே கடந்துட்டு கிடக்கிறோம், அதை அடக்க முடியல. வன்புல சேவை அடக்கி அத அவ்வளவு அழகா நிக்கிரகம் பண்றாராம், கயிற்றும் அக்காணி கழித்து காலிடை பாசம் கழற்றி. கயிறுன்னு இவர் சொல்றது நரம்பு, நரம்பெல்லாம் கயிறு மாதிரி உள்ள பின்னி பிணைஞ்சின்னு இருக்கணும். கயிற்றும் அக்காணி கழித்து அழகா எலும்பெல்லாம் வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணி இருக்கு, இந்த கயிற்று வச்சு கட்டி இருக்கும் அந்த அச்சாணினும் இல்லையா, அந்த மாதிரி வச்சு கயிற்றும் அக்காணி கழித்து காலிடை பாசம் கழற்றி. பலவிதமான ஆசைகள் எல்லாத்தையும் மாட்டிண்டு விலங்கெல்லாம் போட்டு இருக்கோமே, இத்தனையும் அழிச்சு விடுறான். எப்படாதா வராகமூர்த்தியுடைய அடியவன்னு நான் ஆன பிறகு அவரா ராப்பகல் ஓதுவித்து இந்த இந்திரியங்கள்ல இருந்து என்ன காப்பாத்தி, இந்த சரீரத்தினுடையதான அந்த பந்தத்திலேந்து என்னை மாற்றி வச்சு ராப்பகல் ஓத்தி ஓதுவித்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்துறாள். நம்ம ஒரு நாள்ல பக்குவப்படுறாளா, பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் ஓடின்னு இருக்கோம். செயல் நன்றாக திருப்தி பணிகொள்வான் நம்மளே பார்க்கலாம். இந்த பக்தி, நாமஜபம், சத்குரு, சத் சங்கம், பகவத் விஷயம், பாகவதம், இதெல்லாம் கேட்க 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 கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறும். கொஞ்சம் கொஞ்சமா சமயத்தை இந்திரியங்கள்லாம் கொஞ்ச நேரம் தூங்கலாம், ரிலாக்ஸ்டா இருக்கலாம் அப்படின்னு தோணும். காத்தால எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறமா குளிக்கிறதும் விளக்க வச்சுட்டு பாத்துல இருந்தோம்னா, அது ஏழு மணிக்கு சத்சங்கம்னா கடகடன் ஆறு மணிக்கு குளிக்க தோன்றதோன்னு, அதான் கடகடன் குளிச்சுட்டு ஏழு மணிக்கு வந்து உட்காந்துடணும், குளிக்காம வந்து உட்காரன்னு தோண மாட்டில்ல, குளிச்சுடுவோம் பரவாயில்ல அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு தானா மாத்தி கொடுக்கறதோன்னு இதுதான். அப்ப நமக்கு தெரியாமலே நம்மள பக்குவப்படுத்துறான். இரா பகல் ஓது வித்து, ராத்திரியே சொல்றோம் காதல சத்தங்கம், ரா பகல் ஓது வித்து, இப்பயே சொல்றோம் சாயங்காலம் ஆறு மணிக்கு சத்தங்க, ரா பகல் ஓது வித்து அப்படி பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி இத்தனை மணிக்கு சத்தங்கம் அப்படின்னா பகவான் இழுத்துட்டு வரானோ எப்படா போனா, அவன் நேர ஒரு ஆசையை கொடுத்து என்ன நீ அனுபவிக்கணும்ன்ற சத்தைய கொடுத்து அனுபவிக்கலாமா வேண்டாமா பரவாயில்ல, காத்தால போகலாம் பரவாயில்ல, மோத்துல காரியம் இருக்கு, நம்மளை நாமளே சமாதானப்படுத்திட்டு ஒரு பொய்க்காரன் சொல்ல ரெடியானா கூட இல்ல போயிட்டு வந்துடும் பரவாயில்ல அப்படின்னு உன் கழுத்தை பிடிச்சி தள்ளுறதோன்னு சத்தங்கதி, சத்தங்கதி வெள்ள இல்ல சத்தங்கதி உள்ள சொல்றேன், கழுத்தை பிடிச்சு போ 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 போன்னு தள்ளி ராப்பகல் ஓது வித்து என்னை பயிற்று பணி செய்ய கொண்டான் பண்டன்று பட்டினம் காத்து. அப்ப இந்த ஒரு மணி நேரம் இங்க வந்து உக்காந்துடும் அப்படின்னா இந்த ஒரு மணி நேரத்துடைய இந்த வல்வினைகள்லாம் மாறுறதான், இந்த ஒரு மணி நேரத்துடைய வல்வினைகளுடைய சொந்தக்காரன் அடிய பேர் இருப்பான், விட்டக்குற தொட்டக்குற நிறைய சொந்தங்கள்லாம் உண்டு, அவள்லாம் பாக்கலாம் என்னாச்சு நீ போலையா எங்கத்த போகல, அவ சத்தங்கள்ல உட்காந்து இருக்கா, அப்ப எனக்கும் போச்சா போ மன்ன நம்பி நான் கேட்டேன் அப்படின்றதான். அந்த ஒரு ஏழுல இருந்து எட்டு ஒரு பிராரத்தம், ஒரு பத்து பதினஞ்சு பிராரத்தம் உள்ள படுத்தணும் வச்சுக்கோங்களேன், அந்த பத்து பதினஞ்சு பிராரத்துக்கு ஒரு ஆயிரம் பேர் இருப்பான் சொந்தக்காரன் இல்லைங்களா,
ஒன்னு மாத்தி ஒன்னு மாத்தி ஒன்னு மாத்தி தொட்டு தொட்டு லைன்ல நிக்குவான், கை கொண்ட இரும்பு காலு நிக்கலாம நின்னு இருக்கான். இந்த ஒருத்தர் போக ரிலே ரேஸ் மாதிரிதான், இந்த ஓடுவாள் ஒலிம்பிக்ல ரிலே ரேஸ் ஒவ்வொருத்தரா குச்சியை குடுத்து பிடிச்சிருந்த, நீ ஓடு நீ ஓடு நீ ஓடு நீ ஓடு ஓடிட்டே இருப்பா இல்லையா, அந்த மாதிரி இது போய் இந்த குச்சியை கொடுத்தாதான் அடுத்தது பிடிச்சிட்டு ஓடி வருமா. பிடிக்கிறது கொண்டு இந்த நானே போ நீயே போலையா போ என்னத்தை ஓடி என்ன பிரயோஜனம் அப்படின்னு எல்லாம் நிக்கிறதா. எப்படா அப்படின்னா இந்த ஒரு மணி நேரம் சத்சங்கம் அந்த பகவத் விஷயம் ஒரு பாகவதமோ இல்லாட்டி பகவானுடைய கோவில்ல இருந்து கைங்கரியமோ பஜனையோ என்ன பண்றது அப்படின்னா பிராரப்தத்தை மாத்தி விடுற, அதனால பண்டன்று பட்டினம் காப்பேன். இனிமேல் கையில பார்த்தா நரம்ப நினைச்சுக்கோங்க எப்படிதான் அனுபவிக்கிற பாருங்க, அவ்வளவு நினைச்சமா அவ்வளவு பெரிய நரம்பு இருக்கு நமக்கு எல்லாத்தையும் இழுத்து நினைச்சோம்னா கிலோமீட்டர் கணக்குல போகும் அவ்வளவு நரம்புகள் நமக்கு உண்டு. அதனால அழகா சொல்றாரு எயிட்டடை வயிற்றில் தொழுவை பிரித்து வன்புல சேவை அடக்கி கயிற்று மக்காணி கழித்து காலிடை பாசம் கழற்றி எல்லாம் பிரிச்சு பிரிச்சு மேயறதுன்ற மாதிரி இந்த சக்கப்பதத்தை கொடுத்தா எல்லாம் பிரிச்சு தனியா எல்லாம் பிரிச்சு எடுத்தபாடா அப்படி எல்லாத்தையும் முடிச்சு வெறுமே அந்த சொலையை மட்டும் எடுத்துவோம் இல்லையா அந்த மாதிரி வேண்டாம், அதெல்லாம் ஒரு தள்ளு தள்ளி வயிற்றில் தொழுவை பிரித்து இனிமேல் ஜென்ம ஜென்மாந்திரமா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்ன்ற அதை பிரித்து வன்புல சேவை அதக்கி இந்திரியங்கள் எல்லாம் நிகிரகம் பண்ணி கயிற்று மக்காணி கழித்து இனிமேல் இந்த எலும்பும் தோளுமா இருக்க சரீரத்துக்குள்ள மாட்டிக்காம பண்ணி காலிடை பாசம் கழற்றி பிராரத கர்மாலாம் பிடிச்சிருக்கிறதெல்லாம் கழிச்சு போட்டு எயிற்றிடை மண் கொண்ட எந்தை இராப்பகல் ஓது வித்து என்னை பயிற்சி பணி செய்ய கொண்டான். உடனே பிராரப்தம் எல்லாம் பின்னாடி போச்சான், ஒண்ணு பின்னாடி போச்சா ஒன்னு இல்ல துபு ஏன் பின்னாடி தள்ளுறேன்னா எங்கப்பா உள்ள போகிறது, அவன் சொல்றத கேட்டா எனக்கே பயமா இருக்கு, உள்ள போகிற தைரியம் எனக்கு இல்ல, பண்டன்று பட்டினம் காப்பேன்னு சொல்லிட்டான். இனிமேல் இந்த சரீரம் நமக்கு வேண்டாம், வேற ஏதாவது சரீரத்துக்கு போலாம் வா, இதோட நல்ல சரீரம் எல்லாம் நன்மைக்கேன்னு வல்வினைகள்லாம் இவர் சரீரத்தை விட்டு அப்படி கிளம்புற கேட்கற நல்லா இருக்கும் சத்தியம். அப்படிதான் நம்ம வாழ்க்கையில நமக்கு நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு நடக்கலன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு நடந்துட்டுதான் இருக்கு. எப்ப குரு கிடைச்சுட்டாலோ, எப்ப நாமஜபம் கிடைச்சதோ, எப்ப அனந்தபுரி வாசம் கிடைச்சதோ, எப்ப பகவத் தரிசனம் கிடைச்சதோ, அன்னிலேருந்து இப்படிதான் நடந்துருக்கு. பல சந்தர்ப்பங்கள்ல புரியல, அவ்வளவுதான் நடந்துட்டுதான் இருக்கு, உங்களுக்கு நடக்காம எல்லாம் இல்லை, இதெல்லாமே உங்க சரீரத்துல நடந்துட்டுதான் இருக்கு. அதனாலதான் டெய்லி பகவான் எழுப்புறா, பத்மநாப தரிசனம் கிடைக்கிறது, சத்சங்கம் கிடைக்கிறது, ஒரு பாகவதம் கிடைக்கிறது, ஒரு பஜனை கிடைக்கிறது, அதனாலதான் வாட்ஸ்அப்படிக்கும் சத்சங்கம் வருது, இதெல்லாம் நடந்துட்டே இருக்கு, இதெல்லாம் பகவத் கிருபையினாலே. அதனாலதான் வல்வினைகள்ல அப்படியே தள்ளி போகிறது, மொபைல் போன் பெரிய ஒரு பிராரப்தம் கையில இருந்து உட்காந்து இருக்கு, ஆனா அது வழியா ஒரு பகவத் விஷயம் பஜனை வர்றது, எல்லாருமே பஜனை எல்லாம் அனுப்புறாங்க. அப்ப அதெல்லாம் என்ன ஆகிறதுன்னா இந்த வல்வினையே அழகா நமக்கு இதோட இருக்க சம்பந்தத்தை மாத்தி சத்தங்கத்துல கொண்டு வந்து விட்டுருக்கோம். அதனால பண்டன்று பட்டினம் காப்பே, இந்த சரீரம் பகவானுடைய சொத்தா இருக்குப்பா, இதனால உனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தன்னுடைய வல்வினைகள் எல்லாம் துரத்தி விடுறார். அடுத்து சொல்றார் வராகமூர்த்தியை சொன்னாரா, ஒவ்வொரு ஒவ்வொரு மூர்த்தியா பிடிக்கிறார், வெள்ள சும்மா தான் இருக்கா நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, வராகருக்குலாம் வேலை இல்லை, பூமி எடுத்துக்க அப்புறம் வராகர் எங்கேயா வேலை பண்ணார் எங்கேயா இருக்கா சொல்லுங்க, பூமி உத்தாரணத்துக்கு அப்புறமா எங்கேயா வராகர் வேலை இருக்கா, ஒரு வேலையும் கிடையாது, அன்னிலே வெட்டியா தான் உட்காந்துருக்கா, வேற எதுவும் திருப்பி ஒரு பூமி போகும், பிரளயத்துல மூழ்கினா மட்டும்தான் அவருக்கு வேலையே, வேற வேலையே கிடையாது. அதனாலதான் ஆச்சரியமா நாராயண தீர்த்தத்துக்குலாம் ஸ்வேத வராகமா வந்து வரகூர்ல ஓடி போய் வெங்கடேஸ்வர சுவாமி சன்னதியில நுழைஞ்சு அவருடைய வயிற்று வழியை சரி பண்ணாரு, அவருடைய திவ்ய சரித்திரத்துல காண கிடைக்க, அதனால ரொம்ப ஃப்ரீயா இருக்க வராக, அதனால அப்பா வந்து உடம்ப பாத்துக்கோன்னு சொல்லிடுங்க கேமே பாத்துட்டு இருப்பாரு, அவர் ஒண்ணும் வேலை கிடையாது, கூட தாயாரும் கூட்டு மடியிலேயே உட்கார வச்சிருக்காங்க, அங்கங்க நகர விட மாட்டேங்கிற ரெண்டு பேருக்கும் வேலை இல்லாம உட்காந்துருக்கு, ஆத்துக்காரும் பொண்டாட்டி ஒரு வேலையை கொடுப்போம் நம்ம சரீரத்தை பாத்துக்கோங்கன்னு கொடுத்துட்டா பண்போட சேவை அடக்கி பண்ணட்டமே, குழந்தையோர்கள் அம்மா அப்பா தானே பண்ணணும், அது ஒழுங்கா இல்ல அப்படின்னா அதுக்கு சமயத்துல மருந்து கொடுக்கணும், குடிக்க மாட்டேங்கிறது, அம்மா காலை போட்டு காலத்துக்கு மேல போட்டு ரெண்டு கையை பிடிச்சு வாயில கொண்டு புகற்றாளும் சங்க கொண்டு பண்ணட்டமே, யார் வேண்டாம்னா அதனால அப்படி இருக்க, அதுக்கு அடுத்து இன்னொருத்தர் வேலை இல்லாம இருக்க, முதல்ல இவர் வேலை இல்லாம இருக்க, அடுத்து இன்னொருத்தர் வேலை இல்லாம இருக்க, மங்கிய வல்வினை நோய்கள் உமக்கும் ஓர் வல்வினை கண்டீர் இங்கு புகேன்மின் புகேன்மின் எளிதன்று கண்டீர் புகேன்மின், திரும்ப திரும்ப சொல்லாது, நுழையாத நுழையாத ஈகி இல்ல நுழையாத, என்ன தைரியம் பாருங்க, இங்கு புகேன்மின் புகேன்மின் எளிதன்று கண்டீர் புகேன்மின் சிங்கப்பிரானவன் எம்மான் சேரும் திருக்கோயில் கண்டீர் பங்கப்படாது உய்யப்போமின் பண்டன்று பட்டினம் காப். இன்னொருத்தர் இருக்கார் சிங்கப்பெருமான் ஒருத்தர் இருக்கார், ஒரே ஒரு ஆளை கிழிச்சு போட்டு சும்மா உட்காந்து இருக்கார்,
ஒரு ஆள் ஒத்தால கிழிச்சு போட்டு அதுக்கு ஸ்தம்பத்தெல்லாம் உடச்சிட்டு உக்ர ஸ்தம்பத்திலேருந்து வந்து ஸ்தம்பமே உக்ரமா இருக்கு. இன்னும் கம்ப குழந்தை அம்மா சும்மா இருக்கா, பிள்ளை எங்க போச்சுனே இதுல ஓடிண்டே இருக்கா. சிங்கப்பிரான் ஜம்முன்னு வந்துட்டாராம். கிழிச்சு போடுவேன்றே அந்த சிங்கப்பிரான், சிங்கப்பிரான் அவன் எம்மான் சேரும் திருக்கோயில் கண்டீர். அவன் சேரும்படியான திருக்கோயில் பாருங்க, சரீரம் திருக்கோயில்ன்றான். என்ன அபிமானம் இருக்கும் பாத்துக்கோங்க. நம்ம சரீரத்தை கோவில்னு சொல்ற தெய்வம் எதுமாவே நமக்கு இல்லை. ஆனா நமக்கு தெரியும் இந்த கோவிலா வச்சுட்டு இருக்கோமா இல்லையான்னு. நான் ஆழ்வா சொல்ற கோவில் பாரு, சிங்கபெருமானுடைய கோவில், சிங்கபெருமாள் கோவில், செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு கோவில் உண்டு, சிங்கபெருமாள் கோவில், ஊர் பேரே சிங்கபெருமாள் கோவில் தான். அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றாரு, சிங்கபெருமாள் கோவில்பா, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது தெரியுமா. அகோபிலம் போயிருந்தோம் நாங்க, நிஜமாவே அகோபிலம் அகோபலம் தான், அகோ வீரியம் அகோ சௌரியம் எல்லாம் அகோபிலம் தான். பார்த்தா அந்த காட்டு தீ எரியுது தக தக தகன்னு. புதுசா நாங்க போனாலும் பயப்படுறோம், ஐயோ காட்டு தீ இருக்கு அணைக்க வேண்டாமா, அது அப்படிதான் எரியும் சார், அப்புறம் தானா அடங்கிடும், அவன் பயப்பட மாட்டேங்கிறான். ஏன்னா சிங்கத்தை தாண்டி ஒண்ணும் பண்ண முடியாது அவனுக்கு, அவ்வளவு நம்பிக்கை. ஒன்பது சிங்கம் வேற உட்காந்து, ஒரு சிங்கத்தையே தாங்காத, ஒன்பது சிங்கம், பத்தாவது ஒரு சிங்கம் வேற தனியா கணக்குல இல்லாம இருக்கு. திருவேங்கடமுடைய பிரதிஷ்ட பண்ண சிங்கம் கணக்குல இல்லாம ஒன்பது சிங்கம் இருக்கு. நம்ம நரசிம்மா அவ அத்தனை ஆச்சரியமா, அவ்வளவு சிரேஷ்டம் அந்த சிங்கப்பிரானவன் எம்மான், அப்பேற்பட்ட சிங்கப்பிரான் வந்து சேரும் திருக்கோயில் கண்டீரான். சிங்கபெருமாள் பார்த்தாராம், எங்க நல்ல கோவிலே கிடைக்கல, அங்க போனா இவருக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாள். உரு 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 உருன்னா யாரும் இடம் கொடுப்பாங்க பாத்திரே, யாரா எப்ப பார்த்தா உரு உருண்டு முதல்ல எங்க வெளில போயிட்டு வாங்க அப்படின்னு. இந்த சிங்கபிரான் உரு உரு உருன்னு உரிமிண்டே இருக்காராம், கர்ஜனை பண்ணிட்டே இருக்காராம். அதனால அவர் பார்த்தாராம், எங்கடா சேரலான்னு பார்த்தாராம். யாரா நல்ல இரண்டே கசிவுக்கு அப்புறமா நல்ல கிழிச்சு போடுற மாதிரி பலமான ஒரு வீரன் கிடைக்கல அவருக்கு. அப்ப ஆழ்வார் சொன்னார், அது மாதிரி இந்திரியங்கள் ரொம்ப படாத பாடுபடுத்துறது, உன்னுடைய இரண்டிய கசிப்பு எல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஒவ்வொரு இந்திரியமும் ஒரு இரண்டிய கசிப்பு, மனசு ஒரு இரண்டிய கசிப்பு. நான் பிரஹலாதனா இல்லையோனாலும் அதெல்லாம் இரண்டிய கசிப்பு, அது கன்ஃபார்ம் தான் தெரியும். நான் பிரஹலாதனா இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா என்னுடைய இந்திரியம் இரண்டிய கசிப்பு, கண் ஒரு இரண்டிய கசிப்பு. பகவானத்தோட எல்லாத்தையும் பார்க்கறது அப்ப இரண்டிய கசிப்பு தானே. பகவானை பார்க்கும்போது கண்ணை சொல்கிறது, காது ஒரு இரண்டிய கசிப்பு. நம்மள யாராவது கொண்டாடுனா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, சத்தங்க கேட்டா ஆளு காது பயந்து டயர்டா இருக்கு, அப்ப இரண்டிய கசிப்பு தானே. மூக்கு இரண்டி கசிப்பு தானே. பகவான் பிரசாதம் கொடுத்தா கூட என்ன ஸ்மெல் நன்னாலே அப்படின்றது, மூக்கு ஒரு இரண்டி கசிப்பு தானே. நாக்கு சொல்றது ஒண்ணு சரியில்லை, வர வர கோவில்ல பிரசாதமே சரியில்லை. எல்லாம் இரண்டு பகவானுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் பண்றதா இரண்டி கசிப்பு தானே. இப்ப கண்ணு காது மூக்கு வாய் தோல் பத்மநாபர் தொடரணும்னா காத்துன்னு இருக்கு. நன்னா வெயில், அக்னி நட்சத்திரம், பத்மநாபர் வீதியில் இறங்கி ஆராட்டி போறாருன்னா எத்தனை பேர் போவோம்? பத்மநாபர் போவார், கூட வேற வழி இல்லாம நாலு பேர், பத்மநாபருக்கும் வட்டி அவளுக்கும் வட்டின்னு போயிட்டு இருப்பா, அவ்வளவுதான். அப்ப ஏசி ரூம்ல உட்காரலான்னு தானே தோணும். அதே பத்மநாபரோட ஏசி பஸ்ல போறாச்சு எல்லாரும், நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் வரேன், அவ்வளவுதான். அவெல்லாம் இளைஞ கசிபு அப்படின்னா இருக்கு. அதனால ஆழ்வார் சொல்றா, என்னுடைய இளைஞ கசிபு எல்லாம் அடங்க மாட்டேங்கிறா, நீ வந்து அடக்கிடுப்பான்னு. அதனால பெருமாள் வந்து உட்கார, சரி வந்துட்டேன்டா அப்பாடா வந்து உட்காந்துக்காரா. இந்த நரசிம்மமூர்த்திக்கு ஒரு சுவம், ஆத்துக்குள்ளதான் உட்காந்து வாசப்படியிலே தான் படியா கிடப்பார். நம்ம உடம்பு வாசல்லையே உட்காந்துக்கார, காலை வச்சுன்னு கண்ணை உழிச்சு இப்படி உழிச்சு மிரண்டு நாக்க தொங்க கொண்டு கை இப்படி வச்சிருந்து, யாரா எங்கடா எங்கடா எங்கடான்னு. அதனால ஆழ்வா சொல்ற, சிங்கப்பிரானவன் எம்மான் சேரும் திருக்கோயில் கண்டீர், தங்கப்படாது உய்யப்போவின் கிழிச்சு போடுவார். சாதாரண ஆள் இல்ல, பயங்கரமா கிழிச்சு போடுவார், கொலவெறி பிடிச்சவர், ராமாயணம் இருக்கு, பகவத் விஷயம் இருக்கு, அவ்வளவுதான். கேளுங்க, அவரை தவிர வேறு யாருக்கும் இத்தனை கொலவெறி எங்கேயுமே கிடையாது, சத்தியமா சொல்றேன். கிழிச்சு போட்டு ரத்தபானம் பண்ணார் அப்படின்னு சார், பத்மநாப சதகத்துல சுவாமித்ரிநாத சொல்ற ரத்தபானம் குடிச்சார் அப்படின்னு சார். பாகவத ரத்தபானம் பண்ண மாதிரி இல்லை, ஆனா சுவாமித்ரிநாத பாதிரி சொல்ற ரத்தபானம் பண்ணார் அப்படின்னு சார். அதனால ரொம்ப ஜாகிரதையாரு,
மங்கிய வல்வினை நோய்கால் உமக்கும் ஓர் வல்வினை கண்டி. எல்லாம் என் பிராரப்தம்ன்றார் ஆழ்வாச பிராரப்தமே, உனக்கு ஒரு பிராரப்தம் இருக்கு ஜாகிரத, உனக்கும் ஒரு தலையெழுத்து இருக்கு, என்னவோ என்னதான் நீ பெருசா பயமுறுத்தலாம், இனிமேல் நடக்காது, உனக்கு ஒரு பிராரப்தத்தை எங்க ஆத்து வாசல்ல உட்கார வச்சுக்க, செக்யூரிட்டி கார்டா சிங்க பிரானான் அம்மான் சேரும் திருக்கோயில் கண்டீர். அவர் வாசல்ல வச்சதே திருக்கோயில் ஆயிடுச்சான் பகவான். அப்படி முன்னாடி வச்சு இந்த செக்யூரிட்டி கார்டை அவர் நிற்க வச்சோன்னே உள்ளுக்குள்ள ஒருத்தர் ஏற்கனவே உள்ள ஒரு பன்றி போயிடுச்சு சரியா, அது போய் இந்த துப்புல் கொடியெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கு, சத்தம் போட்டு பல்லால் எல்லாத்தையும் கீறிண்டு என்ன அது என்னன்னு கைத்தல்லாம் போட்டு அடுப்படாத பாடு படுத்திட்டு இருக்கு. உள்ள ஒரு பன்றி, வெளியில ஒரு சிங்கம், இதை தாண்டி உள்ள போனா அதுகிட்ட மாட்டிப்பாரு, இது உள்ள போகவே விடாது, புகையின்மின் புகையின்மின் புகையின்மின். என்ன தைரியம் பாருங்க, வெள்ள சிங்கத்தை வச்சிருக்கேன் உள்ள பன்றியை வச்சிருக்கேன், நீ பாத்துக்கோ. எல்லாம் ஒரு ஜூ மயமா இருக்கு உடம்பு, தனியா போய் சிலாண்ட ஜூவே போக வேண்டாம். வெளியில ஒரு சிங்கம் உட்கார்ந்து இருக்கு, மங்கிய வல்வினை நோய்கால் உமக்கும் ஓர் வல்வினை கண்டி. உனக்கும் ஒரு ஆளை நான் வச்சிருக்கேன், இந்த செஸ் விளையாடுவோம் இல்லையா செக் அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி நீ எனக்கு செக் வச்சுல, இப்ப நான் உனக்கு ஒரு செக் வைக்கிறேன், சிங்க பிரான்னு ஒரு செக், இந்த ஹெலிபேண்ட் ஹார்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி சிங்கத்தை கொண்டு செக் வச்சார், பாக்கலாமா நீ நானா பாக்கலாமா அப்படின்னு. அதனாலதான் மங்கிய வல்வினை நோய்கள், மங்கிய வல்வினை நோய்கள் உமக்கும் ஓர் வல்வினை கண்டு இங்கு புகேன்மின் புகேன்மின் உள்ளவராத உள்ளவராத. இவர் உள்ள நின்று சொல்றாரு, வெளியில வந்து சொல்ற வெளாண்டா பிடிச்சிருந்தேன், உள்ளுக்குள்ள சரீரத்துக்குள்ள நின்று வராத வராத, ஒரு பக்கம் வராகர் கையை பிடிச்சிண்டு இன்னொரு பக்கம் நரசிம்மர் தோலை தொட்டுண்டு வராத வேண்டாம் நான் சொல்றேன் வேண்டாம் உள்ள வந்துடாத, இங்கு புகேன்மின் புகேன்மின். என்ன தைரியம் பார்த்துக்கோங்க, இங்கு புகேன்மின் புகேன்மின் எளிதன்று கண்டீர். முன்ன மாதிரிலாம் கிடையாதுப்பா, சும்மா ஜாலியா யாரும் செக்யூரிட்டி கார்டு கிடையாது திறந்த வீட்டில் ஏதோ நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டு இருந்தார், எளிதன்று கண்டீர். நாய் தான் அது, நாய்க்கு ரொம்ப நன்றி உண்டு, துரத்திலே இருக்கும், ஒரு தடவை சோறு போட்டுட்டோம்னா அந்த மாதிரி இந்த வல்வினைகால் நாய் மாதிரி வந்துட்டே இருந்துதான், நாய் சிங்கத்தை தாண்டி பன்றியை தாண்டி உள்ள வர முடியாது, எளிதன்று கண்டீர். சுலபம் இல்ல, இங்கு புகேன்மின் சிங்க பிரானவன் எம்மான் சேரும் திருக்கோயில் கண்டி. திருக்கோயில் சார், இது என் சரீரம் இல்லப்பா, பிராரப்தம் விளையாடும்படியான ஒரு பிளே கிரவுண்ட் இல்லப்பா, நரசிம்மமூர்த்தி இருக்கும்படியான ஸ்ரீகோவில், ஸ்ரீகோவில் இன்னூண்டுதான நரசிம்மமூர்த்தியோட கோவில் பத்மநாப சுவாமி இன்னூண்டு, அதுக்குள்ள ரெண்டு பேரும் உட்கார்ந்து எப்படிதான் உட்கார உள்ள தெரியும், உட்கார்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்கான், என் சிங்கப்பிரான் சேரும் திருக்கோயில் கண்டி பங்கப்படாது உய்யப்போம். நீ உயிர் பழைக்கணும்னா ஓடி போயிடு, பண்டன்று பட்டினம் காப்பே. அப்ப இனிமேல் உள்ளுக்குள்ள ஒரு பன்றி இருக்கு, வெள்ள ஒரு சிங்கம் இருக்கு சரியா. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா 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 ராதே கிருஷ்ணா
சத்குரு மகாராஜ் கீ சமஸ்த பாகவதலுகோ கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் ஆழ்வா திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சத்சங்க கீ ஜெய் ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ ஜெய் தமஸ்தா சுகினோ சாந்தி ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ ஜெய் ஸ்ரீ 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 அனந்தபுரி க்ஷேத்ர கீம் ஜெய் ஸ்ரீ லக்ஷ்மி வராஹமூர்த்தி கீம் ஜெய் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி ஜீ ஜெய் ஸ்ரீ ஹரிலக்ஷ்மி நாயிகா சமேத ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கீம் சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா